எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு M3 சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் குறைவான பொருட்கள் வச்சு தான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதில் 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு அதை விசில் போட்டு, ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து குக்கரில் விசில் போட்டு வேக வைக்காமல் கூட நார்மலாகவும் வேக வச்சுக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் போனதும் 1/2 கப் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழத்தில் 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கர்லேயே வேக வைக்கிறதுனால 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். 1 கப் தண்ணி ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், அதனால நான் அடிஷ்னலாக 1/2 கப் மட்டும்தான் இப்போது சேர்த்துருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு ஹை ஹீட்டில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம். அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வெயிட்டை போட்டுட்டு 7 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அது அப்படியே. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.